ஏஆர் ரஹ்மான் வந்து காண்டாக்ட் பண்ணுறதே இவர் சென்னையில் தான் இருக்கார். ஆனால் அவர் காண்டாக்ட் பண்ணால் பாம்பேயில் தான் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அமைஞ்சிக்கரில் இருந்தாலும் சரி, நீங்கள் மெயில் தான் போடணும். அதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுவார், உங்கள் பேமெண்ட் வந்துச்சுல இருந்தாங்க. இப்போ யுவன் சங்கர் ராஜா வெளிநாடு டூர் போகிறார்ல இசைக்காக. ஆமாம், உலக இசை சுற்றுப்பயணம் அந்த அளவுக்கு. இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் வேற எந்த ஒரு இசையமைப்பாளரும் இந்த மாதிரியான ஒரு பயணத்தை மேற்கொண்டது இல்லை. வேற ஆளாக இருந்தால் ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு நிபந்தனை. அவர் யாருன்னா சித் ஸ்ரீராம். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து காண்டாக்ட் பண்ணுறதே இவர் சென்னையில் தான் இருக்கார். ஆனால் அவர் காண்டாக்ட் பண்ணால் பாம்பேயில் தான் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. காண்டாக்ட் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்ட்டு. அது எப்படி? அது அதான் அவருடைய அவருக்கான நிறுவனம், அந்த ஒரு ஏஜென்ட் மாதிரியான ஒரு நிறுவனம் அந்த மாதிரி இருக்கிறனால அப்படின்ட்டு. சரி, அவராது உலக அளவில் வந்து புகழ் பெற்றவர், அப்புறம் ஆஸ்கார்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுன்னு. ஒரு பாடகர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அமைஞ்சிக்கரில் இருந்தாலும் சரி, நீங்கள் மெயில் தான் போடணும். அந்த ஃபோன் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கார். அதுவும் தவிர ஒரு பாட்டு பாடுறதுக்கு அவர் பண்ணுற நிபந்தனைகள்லாம் இருக்குல்ல, வேற ஆளாக இருந்தால் ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு நிபந்தனை. அவர் யாருன்னா சித் ஸ்ரீராம். அவர் வசிக்கிறது அமெரிக்காவில், அப்போ வந்து போயிட்டு தான் இருக்கிறாரு. அவர் நம்முடைய படத்தில் பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நான் முதல்ல மெயில் போடணும், அடுத்தது வந்து அங்கேருந்து வரும். இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு சம்பளம், தமிழ்னா 4.5 லட்சம், தெலுங்குனா 5 லட்சம். இல்லை, ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் என்னென்னா ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி கொடுத்துடணும் நம்ம. ஏன்னா அவர் அதுலேருந்து கட்ட முடியாது. நீங்கள் தானே விரும்பி அவர்கிட்ட போதீங்க. அப்போ அவனும் கிண்டலா சொல்ல நடக்கிறேன் அப்படின்னு. அந்த அமௌண்ட்டுக்கு ஒத்து வர்றாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, இந்த படத்தை தயாரிக்கிற நிறுவனம் எப்படிப்பட்டது, ஏற்கனவே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, புதுசுன்னா அவங்களுடைய பொருளாதார பின்புலம் என்ன, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் யார் இயக்குனர், அவருடைய முன்னாடி பின்னாடி உள்ள விஷயங்கள் போனது வந்தது, இப்படி நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கணும் அடுத்த மெயில். அது பிடிச்சிருக்கு, ஓகே அப்படின்னோன்னே வரும். வந்ததுக்கப்புறமேலும் படத்துடைய கதையை சுருக்கும், அப்புறம் அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷன் என்ன, இல்லை ஆங்கிலத்தில் இருக்கணும், ஏன்னா அவருக்கு தமிழ் படிக்கிறதுக்கு வராது, எல்லாம் இது இருக்கணும். அவர் பாடுறதே எப்படின்னா, இந்த தமிங்கிலீஷ்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ தமிழ் வார்த்தையே ஆங்கிலத்தில் போடுற எல்லா பாட்டையுமே அவர் ராக ஆலாபனைகளோட பாடும்போது வேற பாட்டாக மாறிடும். சில பாடல்கள் ரொம்ப இனிமையாக இருக்கு. பாட்டி அப்படிங்கிறத PATTIன்னு போடுறோம்ல தமிங்கிலத்தில், அந்த மாதிரி தான் அவருக்கு இருக்கணும். அதுவும் அந்த பாட்டுடைய வரிகளை வந்து தமிழில், அவரை முழுமையான ஆங்கிலத்தில், அப்புறம் இந்த தமிங்கிலீஷில் இதெல்லாம் போடணும். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஓகே அப்படின்றதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மெயில் வரும். ரைட்டு, ஓகே. அடுத்த கட்டம் என்னென்னா, இந்த பாட்டை வந்து ஒரு டம்மியாக பாட வைப்பாங்கல்ல, ஒருத்தர் பாடி அங்கே அவருக்கு அனுப்பணும். இந்த ப்ராசஸ்லாம் முடியணும், இதுக்கே ஒரு மாதக்கணக்கில் ஆயிரும். முடிஞ்சதுக்கு அப்புறமேல என்னென்னா, ஃபைனலாக அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் பாடுவார், இல்லை பாடி அனுப்புவார் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் மூலமாக கரெக்ஷன் சொல்ல போக வர இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நான் மெட்ராஸுக்கு வந்து வர்றப்ப பண்ணுறேன் அப்படின்னாருன்னா வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஆனால் எப்போ அந்த பாட்டு நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறத அவர் சொல்ல மாட்டார். அதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுவார், உங்கள் பேமெண்ட் வந்துச்சுல இருந்தாங்க, திருப்பி கொடுத்துருவார். ஆனால் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவார். பேமெண்ட் வந்து அவர் நேர்மையாக தானே இருக்கார், அதையே நம்ம விமர்சிக்கணும். விமர்சனம் இல்லைங்க, இப்போ ஏஆர் ரஹ்மான சொன்னாங்க இல்லையா, அவர் அந்த இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, இவர் பாடகர் இருக்கிறாண்டு. இதில் இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த முதல் மெயில் போதில்ல, இது மாதிரி பாடுறீங்களா அப்படின்னா, நான் பாடுறோம், சேலரி இவ்வளவுன்னு சொல்லி அங்கேருந்து வந்துடுது. இந்த ரெண்டாவது மெயிலில் அந்த படப்பிடி, அந்த பட தயாரிப்பு நிறுவனம் அதெல்லாம் பற்றிலாம் வந்து சொல்கிறாங்கல்ல டைரக்டர்னு, அதுக்கு ஒரு உளவுப்படியாக வச்சுருக்கிறாரா இங்கே எப்படின்னா, இது மாதிரி தகவல் வந்திருக்கு. இன்னும் கிளைம் இது மாதிரி இருக்கு, அவர் பாட்டு தானே பாடப்படுறாரு அவரு. இல்லை, ஆனால் நம்ம பேசுகிற போது அது எளிமையாக வச்சுக்கலாம் அவளு. ஆமாம், இதை நம்ம தவறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த உளவுப்படம் இருக்க கம்யூனிகேஷன் அவர் எளிமைப்படுத்தி பழகலாம். அந்த உளவுப்படம் இருக்க அது வந்து விசாரிக்கும் இந்த பொருள், இவர் அனுப்பின தகவல்கள் அதோட காப்பி அனுப்பிடுறாருல்ல, இது உண்மைதானா, இவங்க ஏற்கனவே படம் தயாரிச்சிருக்காங்களா, இல்லை புதுசாக இருந்தாலும் அந்த படம், அதாவது அவர் பாட்டு பாடி அந்த படம் வெளிவராமல் இருந்துடக்கூடாது. எவ்வளோ அக்கறை பாருங்கள், அவர் நமக்கு பணம் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு இல்லாமல் அந்த மாதிரியான இவ்வளோ பெரிய ப்ராசஸ். அப்புறம் இது அதே நேரத்தில் வந்து அவருடைய பாட்டு ஹிட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம மாதிரி அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுக்க. கலைக்கு கொடுக்குற மரியாதை அவர் கொஞ்சம் என்னென்னா,
இந்த நம்மள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறத கொஞ்சம் எளிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு ஈஸியாக அவரை மூவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை மூலம் அதெல்லாம் வந்து சரிக்கட்டணும். அந்த இது அவர்கிட்ட இல்லை. ஆமாம், ஆனால் அந்த பேச்சு அப்புறம் யாரும் பேச மாட்டாங்க, இது விமர்சனமாக யாரும் பேச மாட்டாங்க. திறமையை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தொடர்ந்து ஒவ்வொரு சில பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளத்து நல்ல உள்ளத்தை போட்டு கொண்டுட்டார். நல்ல வேலை வந்து சீர்காழிக்கு வந்து ராஜன் இல்லை, சிவாஜி கணேஷ் இல்லைங்கிற அளவுக்கு இருந்தது. மற்றபடி திரைப்பாடலை பொறுத்த அளவில் அவருடைய எது சொல்ல முடியாது. இப்போ சமீபத்தில் கட்டில் திரைப்படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். முதன் முதலாக வந்து வைரமுத்து ஸ்ரீகாந்த் தேவா கூட்டணியில் அவர் பாடியிருக்கிறாரு. இந்த கோயிலில் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி அவருடைய திறமையை நம்ம குறைச்சி மதிப்பில்லை. இது ஒரு உதாரணம், நான் ரீசெண்டாக வந்த பாட்டினால தான் சொல்கிறேன். பல பாடல்கள் சொல்லலாம், ஆனால் அதே நேரத்தில் இந்த அளவுக்கான ஒரு சீசன்லாம் வச்சுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா உலகமே ஒன்றா இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் எளிமையாக பழகிறோம். ஒரு தட்டினா ஒரு அடுத்த செகண்டில் அமெரிக்காவில் இருக்கிறாலும் இங்கே அமைஞ்சிகளில் இருக்கணும் பேசலாங்கிற ஒரு சூழலில் போய் தன்னை அப்படி இறுக்கி வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு இது, இப்போ நம்ம அடுத்த படத்துக்கு வந்துட்டார் அஜித் விஜய் எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விக்னேஷ் சிவன் நீக்கப்பட்டது விளக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து அவர் சொன்ன கதை, அது எதை கதையில் தான் திருப்தி இல்லைன்னு சொன்னாங்க. அந்த கதை என்னங்கிற தகவல் உங்களுக்கு தெரியல? அது நான் விசாரித்த அளவில் எப்படின்னா, அது என்ன விசாரித்தேன் எங்கே அப்படிங்கிறது தான் நம்ம வெளிப்படையாக சொன்னோம்னா, திரைத்துறையை சேர்ந்த ஒரு நண்பர், ரொம்ப நமகத்தனமான ஒரு நண்பர் அவர், அவர் சொன்ன ஒரு விஷயம். அந்த கதை என்ன அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு ஹோட்டல், அது என்ன இவர் அஜித்துடைய அப்பா, அது இவர் சொன்ன பாணியில் ஹீரோவுடைய அப்பா அப்படி வச்சுக்கோ. ஹீரோடைய அப்பா ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு, இவர் அப்பாவுக்கு உதவியாக இருந்துகிட்ருக்காரு. அது ரொம்ப ஒரு பாரம்பரியமான உணவகம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த திணை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது, ஆர்கானிக் அது இருக்குது, பழமையான விஷயங்கள். இந்த மாதிரியான ஒரு ஹோட்டலுக்கு மக்கள் நல்லா ஒரு பெரிய அளவுக்கு மக்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கே கீழ நிற்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால பெரிய அளவில் பிரபலமாக இருக்குது. இது வந்து என்னென்னா, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு கார்ப்பரேட் நிறுவனமான ஒரு ஹோட்டலுக்கு அது வந்து பொறுக்கலை. அதனால் நான் பண்ணுறேன், இந்த ஹோட்டலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பல விதத்தில், சட்டத்துக்கு புறம்பாக அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதை வந்து இவர் எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷனாக முழுமையாக, அதான் அஜித்னாலே ஆக்ஷன் தானே, முழுமையான ஆக்ஷன் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய உணவு, இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக, இந்த ரெண்டுத்தையும் கலந்து தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் இந்த மாதிரி, இந்த கதையில் வந்து அஜித்துக்கு எந்த வித ஒரு மாறுபாடில் ஏற்றுக்கிட்டாங்க, லைக்கை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கான விஷயங்களை இப்போ அவர் அடுத்தடுத்தது இவர் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே கொடுக்கல, இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்தது. கதை வந்து இந்த விஷயந்தான், கதை வந்து அஜித்துக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த முழுமையாக ஸ்கிரிப்ட் எழுதப்படலைங்கிறது தான் இதில் பிரச்சனை. தவிர இப்போ நம்ம வந்து இதை சொல்லிட்டோம் அப்படின்னா முழு கதை நம்ம சொல்லவே இல்லை. இப்போ ஒரே மாதிரி கதை நிறைய வந்துட்டு, ராமாயணமும் 10 ராமாயணம் வந்துருக்குன்னு பேசணும். அதுமாதிரி இதையே வந்து வேறு வேறு ஆட்கள் வேறு வேறு விதத்தில் எடுக்கலாம். அதனால தான் வந்து நம்ம அதை பற்றி பேச வேண்டியதாக இருந்தது. இல்லைனா முழுமையாக வந்துட்டுனா நம்ம ஸ்கிரிப்டை சொல்லலையே. ஓகே, இந்த இப்போ யுவன் சங்கர் ராஜா வெளிநாடு டூர் போகிறார்ல இசைக்காக, ஆமாம், அது என்ன அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாகவே இந்த கொரோனா அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெளிநாட்டு விஷயத்தை ஆரம்பித்து வச்சது வந்து இளையராஜா, அவர் தான் 2-3 நாடுகளுக்கு போனார். அதுக்கு அடுத்தது பார்த்தா வரிசையாக, ஆனால் எல்லோரும் புரி வச்சது வந்து மலேசியா, இவர் ஹாரிஸ் ஜெயராஜ், சிங்கப்பூர் மலேசியா, அமெரிக்கா, தமிழர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா பெரும்பாலும் இருக்கும். அப்போ கனடா அமெரிக்கா தான் இப்போ கணிசமான வந்துட்டாங்க, ஈழத்தமிழர்கள்லாம் வந்த ஒரு சூழல்னால அந்த மாதிரி. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏகர் ரம்மான், இப்படி வரிசையாக ஒரு ஒருத்தராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, மிக விரைவில் யுவன் சங்கர் ராஜா போகிறாரு. சரி, அது என்ன ஒரு ஒரு நாட்டுக்கு போகிறது என்ன அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, இது ஒரு உலக இசை சுற்றுப்பயணம். அந்த அளவுக்கு இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் வேறு எந்த ஒரு இசையமைப்பாளரும் இந்த மாதிரியான ஒரு பயணத்தை மேற்கொண்டது இல்லை. ஏன்னா போவாங்க ஒரு நாடு, இல்லை 2-3 நாடு, அதிகபட்சம் ஒரு 4-5 நாடு அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்காரு இவர். அதையும் மிஞ்சி அதிகபட்சமாக இதுவரை இல்லாத அளவுக்கு அவர் அந்த கணக்கு அவர் போடுறாரு. இது வரைக்கும் இசையமைப்பாளர் வந்து ஒரே டூரில் இத்தனை நாடுகளுக்கு போனதில்லை, இத்தனை மேடைகளில் ஏறினதில்லை, அந்த ரெண்டுத்துலேயுமே ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியில் இருக்கிறாரு. இப்போ அதற்கான ஏற்பாடுகள், அதை கவனிக்கக்கூடிய நிறுவனம், இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான இதை கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்பு வரும். அதான் அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம், அந்த சொல்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான இந்த ஒரு விஷயத்திலேயே கொஞ்சம் ஒரு சோகமான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடுவோம். நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல திறமையான ஒரு நடிகர், ஆனால் அவர் தன்னிட்ட பறிமுடிகிறவங்களை வந்து அளவைக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் வந்து பண்ணுற விஷயந்தான் அது. இப்படின்னா என்னுடைய அசிஸ்டண்ட் மாதிரி கூட நடிக்கிற ஒரு 4 பேருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறோம், தலா 3000 ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு 1000-500 கொடுத்துட்டு மீதி வச்சுக்கிற ஒரு இது இருக்குல்ல. இவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால் அவங்க அதை நம்பி தான் இருக்காங்க அந்த மாதிரியான இது ஒருத்தர் பண்ணிகிட்டு இருந்தார்.
அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ இருக்கிற இந்த ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய சில படங்களில் நாயகனாகவும் சிறப்பாக நடிக்கக்கூடிய அவர் இது பண்ணுறாரு. அவர்கிட்ட வேலை பார்க்குற ஆட்களுக்கு அதே மாதிரி தான், ஒரு பணம் வாங்கினாலும் வந்து நாளில் ஒரு பங்கு கொடுத்துட்டு அவங்க வறுமையில் வாழக்கூடியவங்க. தவிர இந்த படத்தில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த விட மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். தவிர என்னென்னா இவருடைய காம்பினேஷன் வந்து பெரும்பாலும் தனியாக வரும். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் கூடவே ஒரு நாலு பேர் மூணு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும், வாய்ப்புகள் அதிகமாக. இவர் இதில் அந்தளவுக்கு இல்லைங்கிறப்ப இவரை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து கொஞ்சம் இயல்பாக இருக்கலாம், நிறையா ஒரு தலைமுடி மாதிரியே ஒரு பெரிய மனது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்குது. அதை நம்ம இங்கே பதிவு பண்ணுவோம், நல்லது நடந்தால் நல்லது தானே. நம்ம ஆதங்கம் வந்து அவர் காதில் பட்டு நிச்சயம் அவர் கொஞ்சம் நல்லபடியாக நம்ம பணத்தை கொடுத்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி. உரிய பணத்தை கொடுக்கணுங்கிறது தானே, நிறையா கொடுக்கணுங்கிறது இல்லையா, அவங்கவுங்களுக்கான ஒரு உரிய பணத்துங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம இருக்கலாங்கிட்டு அந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.